ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி பாகக்காயை வச்சு ஒரு அருமையான சூப்பரான குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 400 கிராம் பாகக்காய் எடுத்திருக்கேன். 2 பீஸ் பெரிய சைஸ் பாகக்காய் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இது 400 கிராம். இப்போ நான் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிறேன். அந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நாம் ஏற்கனவே கழுவி சுத்தம் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் இந்த பாகக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாகக்காயை நம்ம இந்த எண்ணெயோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது இந்த பாகக்காயை நல்லா சுருண்டு வர வரைக்கும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதை நம்ம தனியாக வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். எல்லா பாகக்காயும் நம்ம எடுத்துட்டு இப்போ அதே கடாயில் நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த குழம்புக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, அது பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம், அதுவும் பொரிஞ்சு வந்ததும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை போட்டு லைட்டாக கருகாத அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இந்த டைமில் நான் 10 பல் பூண்டை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க. அவ்வளோ போதும். இந்த டைமில் நான் 150 கிராம் சின்ன வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் உப்பு. உப்பு சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா வெங்காயம் தக்காளி மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நான் அந்த தக்காளியெல்லாம் வெந்து வர்றதுக்காக நான் மூடி போட்டு வேக விடுறேன். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டிங்கன்னா தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு வதங்கி வைத்ததுக்கப்புறம் அதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வதக்கின பாகற்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. இந்த மசாலாக்களை சேர்த்துட்டு இந்த பாக்காயை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு திரும்பவும் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. இப்போது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி செய்கிறதுனால இந்த பாகக்காயில் நல்லா மசாலாக்கள் நல்லா ஊறி வரும். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நான் 1 பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். புளி ரொம்பவும் சேர்க்க வேண்டாம். புளிப்பாக இருந்தாலும் இந்த குழம்பு நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு புளி தண்ணியை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ 3-4 நிமிஷம் கொதித்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நான் 1/4 முடி தேங்காயை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை குழம்புங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கிரேவியாக வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு 2-3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வத்தி வந்திருக்கு. இந்த டைமில் சிம்மில் போட்டுடலாம். சிம்மில் 2-3 நிமிஷம் இருந்தால் போதும், அருமையான நமக்கு பாகக்காய் குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது
வேண்டான்னு நினைக்கிற சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடும். அந்த அளவுக்கு கசப்பில்லாத சுவையான ஒரு பாகக்காய் குழம்பு. கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.